இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட சபையின் பெயர் தியத்திரா. இந்த தியத்திராவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 2:18 29 வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சபையினுடைய தன்மையை குறித்து ஆவியானவர் என்ன சொல்கிறார்? உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த கிரியையை பெருகிக் கொண்டும் வருகிறதாம். 2வதாக அவருடைய திருச்சபையினுடைய அன்பை அவர் அறிகிறார், திருச்சபையானுடைய அன்பு. 3வதாக அவர்களுடைய ஊழியம், நீங்கள் ஆண்டவருக்காக செய்து வருகிற ஊழியத்தை பாராட்டுகிறார். 4வதாக அவருடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார், அவர்கள் விசுவாசத்திலே உறுதியாக நின்றார்கள். 5வதாக பார்க்கும் பொழுது அவருடைய பொறுமையை பார்த்தார். இந்த அருமையான திருச்சபை எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே இவ்வளவு நற்காரியங்கள் செய்து வருகிறதை நாம் அறிய முடிகிறது. இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன? இந்த சபை ஒரு சிறிய சபையாக இருந்ததாம். அவர்களை சுற்றிலுமாக அநேக தொழில் நடந்து கொண்டிருந்தது. அந்த இடத்திலே இந்த காலத்தில் சொல்வது போல யூனியன் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல அவர்கள் மத்தியிலே ஒரு யூனியன் ஏற்பட்டது. அந்த யூனியனை மெம்பராக இருந்தால் மாத்திரம்தான் அவர்களுக்கு வேலை கிடைக்கும், இல்லாவிட்டால் வேலை கிடைக்காது. ஆனால் இப்படிப்பட்டதான மக்கள், இந்த சபையில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு அந்த யூனியனிலே சேர வேண்டாம், ஏனென்றால் அந்த யூனியனிலே சேர்ந்தால் அவர்கள் விக்கிராராதனை செய்ய வேண்டுமா, அவர்கள் விக்கிராராதனைக்கு படைக்கப்பட்டதை புசிக்க வேண்டும். ஆகவே இவர்கள் அவிதமான செயலில் ஈடுபடாதபடி இந்த சிறிய சபையில் இருந்தாலும் அவர்கள் நல்லொழுக்கமுடையவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் ஆவியானவர் இந்த திருச்சபையை பாராட்டும் பொழுது அவர்களை எச்சரிக்கிறதான ஒரு செய்தி அங்கு வருகிறது. உன் பெயரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை? ஏசபேல் என்பவள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் உபதேசம் பண்ணி கொண்டு வருகிறார். அப்படியானால் இந்த ஏசபேல் யார்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16 ஆகாப் ராஜாவுடைய மனைவி. இவள் அக்காலத்திலே தீர்க்க தரிசிகளை கொலை செய்ய தீர்மானம் பண்ணினவள். மாத்திரமல்ல, அவள் அந்த நாட்டிலே விக்கிராராதனைக்கு இடம் கொடுத்தவள். அநேக அஞ்ஞான கிரியைகள் பில்லி சூனியம் செய்து அவள் அநேக காரியங்களில் ஈடுபட்டு இந்த இயேசுபேல் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே ஆவி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் திருச்சபைக்குள்ளாக நுழைந்து விபச்சாரமும் பண்ணி கொள்ளலாம், தேவனையும் ஆராதிக்கலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க முடியாது என்று சொல்லி அவள் இந்த வேசித்தனத்தை ப்ரொமோட் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்டதான ஆவி திருச்சபைகளை இன்றும் காணப்படுகிறதை நாம் அறிவோம். அருமையானவர்களே, புருஷனுக்கு தெரியாதபடி அநேக ஸ்திரீகள் பாவத்திலே விழுகிறதும், அநேக கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் பாவத்தில் விழுகிறதும் இந்த விபச்சாரத்தின் ஆவி. ஆனால் ஒழுங்காக ஆலயம் வருவார்கள், ஊழியத்தை தாங்குவார்கள், ஊழியம் செய்வார்கள். ஆனால் இப்படிப்பட்டதான பாவம் தவறு என்பதை உணராதபடி தன் பாவத்திலே நடை கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு என்ன? நான் உன்னை கட்டில் கிடையாக்குவேன், வியாதி கொடுப்பேன், மாத்திரமல்ல உன்னோடு விபச்சாரம் பண்ணினவர்களையும் நான் தண்டிப்பேன், அப்படியானால் அவருடைய பிள்ளைகளை நான் கொன்று போடுவேன். எவ்வளவு பயங்கரமான எச்சரிப்பை நாம் பார்க்க முடிகிறது. தாவீது ராஜா பாவம் செய்தார், அவனுடைய 4 ஆண் பிள்ளைகள் அடிக்கப்பட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. அங்கு ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உள்ளம் தெரியங்களையும் நம்முடைய இருதயங்களையும் ஆராய்கிறவர். ஒருவேளை நாம் வெளிப்பிரகாரமான பாவம் செய்யாவிட்டாலும் நம்முடைய இருதயத்திலே இந்த விபச்சாரத்தின் பாவி, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறதான அனுபவம், நாம் கண்களுக்கு பாவத்தை விளக்காதபடி ஜீவித்தமையானாலும் இந்த பாவத்தில் நாம் சிக்கிக்கொள்வோம். அப்படியானால் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய காரியம் என்ன? உனக்கு தவணை தருகிறேன், உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன், நீ மனம் திரும்ப வேண்டும் அருமையானவனே என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கு தீவிரமாக இந்த சபையை குறித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நாம் எவ்வளவுதான் விசுவாசமுடையவர்களாக இருந்தாலும் எவ்வளவுதான் அன்புடையவர்களாக இருந்தாலும் பாவத்திற்கு விலகி ஜீவிக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கடைசி எச்சரிப்பு என்ன? நீ நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொள்வதிலே ஜாக்கிரதையாக இரு. இயேசு கிறிஸ்தனுடைய அன்பிலே நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமீன்.